வணக்கம். தமிழ் குரலின் தேர்தல் சிறப்பு செய்திகளின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இன்று காலை முதலே மிகுந்த உற்சாகத்தோடு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் வாக்களித்து வருகிறார்கள். அந்த செய்திகளை நாம் தொடர்ச்சியாக தமிழ் குரலில் பார்த்து வருகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கிய விருந்தினர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். அதை பற்றி நாம் வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய குடும்பத்தோடு, அவருடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களோடு சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்ஐடி கல்லூரியில் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினார், தன்னுடைய வாக்கை செலுத்தினார். அதே மாதிரி தெலுங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் அவர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்தார். சென்னை ஆலப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்தார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். அந்த காட்சிகளையும் கூட நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். நடிகர் விஜய் அவர்கள் அதிக காலையிலேயே தன்னுடைய வாக்குப்பதிவு தொடங்கி அடுத்த சில நிமிடங்களிலேயே தன்னுடைய வாக்கை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் அவருடைய வாக்கை செலுத்தினார். கடந்த முறை அவர் வருகின்ற பொழுது அவர் அணிந்திருந்த முகக்கவசம் கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணத்திலான முகக்கவசத்தை அணிந்து வந்தார் என்று சொல்லி அஜித் கருப்பு மற்றும் சிகப்பு வண்ணத்திலான முகக்கவசத்தை அணிந்து வந்திருந்தார் என்றும், நடிகர் விஜய் அவர்கள் வந்திருந்த சைக்கிள் கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணத்திலான ஆனது என்றும் சொல்லி ஒரு ட்ரெண்ட் ஆச்சு சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும். இம்முறை அதே மாதிரி வந்து ஒரு செய்தி பேசுபொருளாகி இருக்கிறது. நடிகர் விஜய் சிவப்பு வண்ண காரில் கருப்பு நிற முகக்கவசத்தை அணிந்து வந்து வாக்கை செலுத்தினார் என்று சொல்லி அது வந்து ஒரு செய்தியாகி இருக்கிறது. அதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி காலை 7 மணிக்கு தொடங்கிய அந்த வாக்குப்பதிவு சில இடங்களில் வந்து மழையையும் பொருட்படுத்தாது மக்கள் வாக்களித்து வருகிறார்கள். சில வார்டுகளில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயற்சி நடந்தது என்று சொல்லி அஇஅதிமுகவினரை இன்ன பிற கட்சியினர் வந்து அவர்களை வந்து விரட்டினார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்க முடிந்தது. சென்னையில் வந்து காவல்துறைக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நடந்த வாக்குவாதம் உள்ளிட்டவையும் இன்றைய தேர்தல் நாளினுடைய முக்கிய அம்சங்களாக இருந்தன. இதை தாண்டி வந்து நீங்கள் வந்து இந்த தேர்தலை பொறுத்தளவில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் திருச்சி மாவட்டத்தில் கடைசியாக பதிவாக இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு நிலவரப்படி பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் 13 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் 12 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இது அடுத்தடுத்த நிமிடங்களில் இன்னும் மாறக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 7 விழுக்காடு வாக்கும், திருவாரூர் மாவட்டத்தில் 10.25 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 7 விழுக்காடு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது சற்று குறைவான வாக்குப்பதிவாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை மந்தைவெளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை செலுத்தியிருக்கிறார் நடிகை குஷ்பு அவர்கள். அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே மிக முக்கிய விருந்தினர்கள், அமைச்சர்கள், அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றினார்கள். குறிப்பாக கோவையில் வந்து துணை இராணுவ படையை இறக்கணும், திமுக வந்து அந்த தேர்தலை வந்து நேர்மையாக நடத்துமா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பி அஇஅதிமுக வந்து போராட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் போராட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டார்கள். அது குறித்து திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் சொல்கின்ற பொழுது கோவையில் அஇஅதிமுக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறது என்று கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தேர்தல் தோல்விக்கான காரணத்தை சொல்வதற்கு இப்பொழுதே தயாராகிவிட்டது அஇஅதிமுக, குறிப்பாக வேலுமணி வந்து அதற்கான காரணங்களை இப்பொழுதே தேடிக் என்று செய்தியாளர்கள் அந்த கோவை நிகழ்வு தொடர்பாக எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற பொழுது இவர்கள் இந்த தகவல்களை வந்து செய்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு அம்சங்களை கொண்டதாக இந்த தேர்தல் இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 36வது வார்டு அதிமுக வேட்பாளர் ஜானகிராமன் தற்கொலை செய்து கொண்டதால் இந்த வார்டுக்கான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது, இன்றைக்கி நடைபெற இருந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் ஐயம்பேட்டை பேரூராட்சி 9வது வார்டு வேட்பாளர் அனுசுயா மற்றும் ஈரோடு அம்மாப்பேட்டை பேரூராட்சி வேட்பாளர் ஐயப்பன் ஆகியோர் உயிரிழந்த காரணத்தினால் இந்த வார்டுகளுக்கான வாக்குப்பதிவும் கூட தேர்தல் ஆணையத்தால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி நாம் வந்து பார்க்குறோம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், நீங்கள் இன்னும் முதியவர்கள் உள்ளிட்டவர்களும் வந்து வாக்குப்பதிவு செய்து வருகிறார்கள். மிகுந்த ஆர்வத்தோடு அதை பார்க்குறோம். களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் தரும் தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம். குரல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மேற்கு மாம்பழத்தில் 134வது வார்டில் இருக்கோம். இந்த வார்டை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தெருவு மக்கள் மட்டும் வாக்களிக்கும் வார்டாக இருக்கிறது. இங்கு வந்து பாஜக பிரமுகர் உமா ஆனந்தன் தற்பொழுது வாக்களித்து விட்டு சென்றிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள் பயன்படுத்தும் விதமாக இருசக்கர நாற்காலியினுடைய வசதியும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு தேர்தலில் பாதுகாப்பு
பாதுகாப்பு நடைமுறைக்காக சுமார் 100க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கொரோனா பாதுகாப்பு உபகரணங்களாக சானிடைசர், முகக்கவசம் அணிந்திருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்கும் அறிவுறுத்தப்படுகிறது. நம்முடைய செய்தியாளர் தந்த தகவல்களை நாம் பார்த்தோம். அது மாதிரி களத்தில் மக்கள் இது தொடர்பாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, மக்களுக்கு வாக்களிக்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றை பற்றி வாக்காளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன தற்போது பார்க்கலாம். செய்தியாளர்கள் தந்த தகவல்கள், மக்கள் கொடுத்த தகவல்கள் உள்ளிட்டவற்றை பார்த்தோம். அதே போல் வாக்களிக்க வந்த சிறப்பு விருந்தினர்கள், முக்கிய பிரமுகர்கள் செய்தியாளர்களிடம் பேசினார்கள். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்த பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன? தற்போது மாவட்டங்களில் மாநில தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட தேர்தல் அதிகாரியின் கீழ் மாவட்ட ஆட்சியர், அப்புறம் சென்னை மாநகராட்சி, சென்னை மாநகர ஆணையருக்கு நம்ம அந்தந்த இடத்துல அந்த துணை சுகாதார இயக்குநர், சிட்டி ஹெல்த் ஆஃபீஸரின் கீழ் டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கோவிட் பாதுகாப்பு அனைத்து அரேஞ்ச்மெண்ட்ஸோடு பார்த்தோம். இங்கேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு பூத்துலேயும் நம்ம வந்து இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர், ஹேண்ட் சானிடைசர், ஃபேஸ் ஷீல்டு தேவைக்கேற்ப, சர்ஜிக்கல் மாஸ்க்கு, அது போன்ற சிங்கிள் யூஸ் அந்த மாதிரி 10 வகையான பிபிஇ கிட்டுகள் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனுக்கு 12 கிட்டு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் நான் நேரடியாக பார்த்தேன், அவங்க எல்லாமே என்னுட்பட முழுமையாக அந்த செக் பண்ணி தான் விடுறாங்க. எல்லோரும் மக்கள் வந்து வெளியில் வந்து ஓட்டு போடணும், அதுதான் முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து பிரச்சனை இது இருக்குது, யாருமே எங்களுக்கு வேலை செய்யலை, யாருமே எங்களுக்கு எங்களை வந்து பார்க்கலன்னு அப்படி சொல்லும்போது நீங்கள் வெளியே வந்து யாரை ஜெயிக்கணும், உங்களுக்கு யார் நல்லது பண்ணுவாங்க அதை நீங்கள் யோசித்து நீங்கள் ஓட்டு போடும்போது தான், வாக்களித்ததுக்கு அப்புறம் தான் எங்களால் வந்து முடிவு வர முடியும். ஏன் மெதுவாக நடக்குது மந்தமாக நடக்குதுங்கிறது ஒரு அதிகாலையில் வராமல் இருக்கலாம், கொஞ்சம் பின்னாடி இருக்கலாம், ஒருவேளை ஆர்வம் குறைவாக இருக்கலாம் மக்களுக்கு. ஏன்னா நீண்ட காலமாக வாக்கு செலுத்தி ஒரு நம்பிக்கையோடு ஏமாற்றப்பட்ட மக்கள் வந்து வெறுப்புணர்வில் தான் 40 விழுக்காடு, 60 விழுக்காடு வாக்குப்பதிவு, 100 விழுக்காடு வாக்காளர் இருக்கிற ஒரு நாட்டில் ஏன் 50-60 தாண்டி போக முடியல அப்படின்னா இந்த இதுதான், இந்த வெறுப்புணர்வு தான். முக்கிய பிரமுகர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் கூட நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக இன்னும் கூட மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு வாக்களிக்க வந்து கொண்டே இருக்கிறார்கள். கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலும் கூட மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு வாக்களிக்க வருவது அப்படிங்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை கொரோனா பாதுகாப்பு அம்சங்களோடு, முகக்கவசம் அணிந்து, தனிமனித இடைவெளியை கடைபிடித்து மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று தமிழ்குரல் வலியுறுத்துகிறது. தொடர்ந்து தமிழ்குரலோடு இணைந்திருங்கள். கூடுதல் செய்திகளுக்கு உடனுக்குடன் தமிழ்குரலை பாருங்கள், தமிழ்குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த செய்தி தொகுப்பில் சந்திக்கின்றேன். நிறைவு செய்யலாம் இந்த செய்தி தொகுப்பை. நான் செந்தில், நன்றி.